இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். டோன்ட் கிவ் 1 ரூபி மோர். அவருடைய அந்த ஸ்கிரிப்டினுடைய ஃபோர்ஸ் இருக்கு தெரியுமா, பயமுறுத்தி விட்டுருங்க. இன்னைக்கு இருக்கிற முதல்வர் வந்து எதிர்த்து வந்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு யாரையும் நேரடியாக வந்து தாக்கியெல்லாம் படம் எடுக்கவே மாட்டாங்க. ஓகே, இவரை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடிச்சு வச்சு இன்ட்ரேஷனை தூக்கி போட்டு வந்து புதுசாக இன்ட்ரேஷன் எடுக்கும். தமிழில் வந்துச்சுன்னா வந்து பாகுபலிக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்ட் நான் வந்து இன்றைக்கும் வந்து நான் வந்து வெளியிட தயாராக இருக்கேன். இதே வந்து வந்து நான் வந்து ஒரு ஹீரோ கிட்ட போய் கதை சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்து 1800 இது மாதிரி வந்து தொடர்ந்து போய் 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 தான் வந்து காலத்தை தள்ளிட்டு இருக்கோம். அவ்வளோதான், அது கேட்கும்போது தான் பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டைட்டில் கூட பேர் போடலன்னா எதுக்கு நான் ஸ்கிரிப்ட் எவ்வளோ ஒர்க் பண்ணணும், அது உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தெரியாது உங்களுக்கு, ஏன்னா வந்து இந்த வயசில் உங்களுக்கு புரியாது, பட் எழுந்திரிச்சிருவாங்க அப்போ தெரியும். நக்கீரன் ஸ்டுடியோ பிரசன்ஸ் பொக்கிஷம் வித் அஜு. இந்த எபிசோடில் என் கூட இயக்குனர் காந்தி கிருஷ்ணா இருக்காங்க, அவரை தான் வெல்கம் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். இந்தியன் ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு சங்கர் சார் வந்து ரஜினி சாருக்கு நரேட் பண்ணாங்களாம். அந்த ஒரு கதை சினிமாவில் இன்றைக்குமே இருந்துட்டுருக்கு. ரஜினி சார் நரேட் பண்ணி ரஜினி சார் வந்து அது வேணாம் அப்படின்னு பண்ணதுக்கப்புறம், ஸோ இந்தியனுடைய அவுட் புட் பார்த்ததுக்கப்புறம் ரஜினி சார், ஏ நீ கதை சொல்லணும் இந்த மாதிரி சொல்லையா, பயங்கரமாக இருக்கே, அது இப்படி நீ சொல்லியிருந்தானோ நல்லா பண்ணியிருப்பேன், நானே ஓகே சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரி ரஜினி சார் சொன்னதாக ஒரு கதைகள் இன்றைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம். கமல் சார் பண்ணிட்டு பிறகு வந்து அந்த படத்தை பார்த்த பிறகு கண்டிப்பாக இந்த எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் அது வந்து யூஸ்வலாக வர்றதுதானே. ஏன்னா எல்லாருமே வந்து மனுஷங்க தான், எல்லாருமே ஆர்டிஸ்ட், எல்லோரும் ஐயோ இந்த கேரக்டர் நம்ம பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அது அது ஃபீல் பண்ணுவாங்க. அதில் எந்த தப்புமே கிடையாது. அதேமாதிரி முதல்வன் ப்ராஜெக்ட்டையுமே விஜய் சாருக்கு ஃபஸ்ட்டு நரேட் பண்ணி விஜய் சார் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் தான் அது அர்ஜுன் சாருக்கு. இல்லைங்க, ரீசன் என்ன வந்து யாருமே வேணான்னுலாம் சொல்கிறது கிடையாதுங்க. அதாவது வந்து எங்கள் டைரக்டர்கிட்ட இருக்க ஒரு இது என்ன தெரியுமா, அவருடைய அந்த ஸ்கிரிப்டினுடைய ஃபோர்ஸ் இருக்குது தெரியுமா, பயமுறுத்தி விட்டுருங்க. யாருமே வந்து இப்போ முதல்வன் கதையெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற முதல்வர் வந்து எதிர்த்து வந்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு இது பண்ண வந்து ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னால் யாராவது வந்து எந்த ப்ரொடியூசராக ரெடியாக பண்ணுவாங்களா, யாராவது ஹீரோ பண்ணுவாங்களா, ஐயோ நாளைக்கு வந்து இது பண்ணால் வந்து இந்த இவங்க வந்து கட்சிக்காரன் வாதிப்பான அந்த கட்சிக்காரன் இப்படி தான் பயப்படுறாங்களோ ஒழி, இந்த உண்மையான விஷயம் அதுக்கு. பட் அவரோட ஸ்கிரிப்ட் அதுதான் இருக்குமே ஒழி, பட் அதை வந்து அவர் ஜஸ்டிஃபை பண்ணுவார். எங்கேயுமே வந்து யாரையும் தாக்கி வாடிக்கவே மாட்டார். எங்கள் டைரக்டர் கிட்ட வந்து சங்கர் கிட்ட இருக்க ஒரே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நான் வந்து யாரையும் நேரடியாக வந்து தாக்கியெல்லாம் படம் எடுக்கவே மாட்டார். மற்ற படங்கள் நிறைய பேர் டைரெக்டாக கூட எடுத்திருக்காங்க, பட் கடைசி எடிட்டிங் கடைசி டைலாக் ஃபைனலைஸ் ஃபைனல் பண்ணுற வரைக்கும் வந்து அவர் வந்து யார் இந்த டைலாக் யாரையாவது புண்படுத்துதான்னு சொல்லிட்டு ஸ்க்ராச் செக் பண்ணிட்டு தான் வந்து அதுக்கப்புறம் அந்த ஷூட் பண்ணு. ஷூட் பண்ணிட்டு பேர் கூட டப்பிங்கில் கூட பார்ப்பார், இது ஏதாவது வந்து யாராவது இன்சல்ட் பண்ண மாதிரி இருக்கா, வேறு யாராவது இது பண்ண மாதிரி இருக்கா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க, பார்த்துக்கோன்னு சொல்லிட்டே இருப்பார். அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் அவர்கிட்ட இருக்கும். பட் கதை சொல்லும்போது அது இருக்காது. ஏன் இருக்காது, நான் வந்து கதை சொல்லும்போது அதுதான் ஃபுல்லாக சொல்லி ஆகணும், ராவாக சொல்லி ஆகணும். எப்படி சொல்லணும், கதை சொல்லும்போது எப்படி சொல்லி ஆகணும், ராவாக சொல்லணும். இப்படி நடந்தது சார், இப்படி நடந்தது, இப்படி வரான், இப்படி போகிறான், இது பண்ணது, இதனால் நடந்தது, இங்கே வந்து இத்தனை பேர் வந்து இந்த ட்ரெயினில் வந்து செத்தாங்க, இதனால் இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் தான் வந்து அது வந்து ரிலேட் பண்ண முடியும், கேட்குற ஒரு விஷயம்லாம் வரும். பட் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது அப்படி பண்ணுறது கிடையாது, அது சாஃப்ட்னஸ் பண்ணும், அதனால் வந்து பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் அன்றைக்கி அந்த ஸ்கிரிப்டை விஜய் எடுத்து பண்ணால் இன்றைக்கி அவருடைய இன்னும் மார்க்கெட்டும் அவருடைய ஸ்டேட்டஸும் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஒரு ஆயிருக்குள்ளது. இல்லை, ஏன்னா வந்து இது அப்படியெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது ஒரு ஜென்டில்மேன் படத்துக்கு வந்து முதல் ஹீரோ வந்து எனக்கு இன்விடேஷனில் அடித்தது வந்து சரத்குமாரை வச்சு. நாங்களாம் ஃபுல்லாக வந்து ஃபோட்டோ, அவர் எல்லா ஃபோட்டோஸ்லாம் ஷூட்டெல்லாம் பண்ணியாச்சு. ஒரு ராத்திரிக்குள்ளே மாறுந்து அர்ஜுன்ன்ற அந்த ஹீரோ வந்து ஒரு நாளுக்குள்ளே மாற்றந்து, ஒரு நைட்டுக்குள்ளே மாற்றந்து. ராத்திரி 11:30 அவருடைய அப்போ தான் டைரக்ட் பண்ண ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அதை வந்து நம்ம வெங்கடேஷ் தான் சொல்லி வந்து அந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து வந்து இதில் போட்டு பார்த்துட்டு ராத்திரியெல்லாம் படம் பார்த்துட்டு வந்து ஓகே இவரை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடித்து வச்சு இன்ட்ரேஷனை தூக்கி போட்டு வந்து புதுசாக இன்ட்ரேஷன் எடுக்கணும். இதெல்லாம் வந்து சினிமாவில் சகஜமான விஷயங்கள். இதில் வந்து யாருமே வந்து யாருமே குறை சொல்லக்கூடாது. முதல்ல வந்து குறைன்றது யாருக்கிட்டையுமே கிடையவே கிடையாது. பயம் தான் இருக்குது எல்லாருக்கிட்டையுமே, குறை யாருக்கிட்டையுமே கிடையாது. எல்லாருக்கிட்டையும் ஒரு பயம் இருக்குது, ஐயோ நம்ம இது சொல்லிட்டு போனால் வந்து நாளைக்கு வந்து ஏதாவது இருக்கும், ஃப்யூச்சரை பற்றி நினச்சி பயம், அவ்வளோதான். அந்த பயத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது படமாக வரும்போது வந்து பார்த்துட்டு வந்து வருத்தம் தான் பட்டிருக்கணும். அதனால் வந்து உடனே வந்து ஒரு அதுக்கப்புறம் வந்து ரஜினி சார் படம் பண்ணவே இல்லையா, இல்லை வந்து விஜய் சார் படம் பண்ணவே இல்லையா, யார் படம் பண்ணல, கமல் சார் படம் பண்ணவே இல்லையா, எல்லோரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ சங்கர் சார் 25 கடந்த சினிமாவில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கான ஒரு விழா ரொம்ப சூப்பராகவே மிஸ்கின் சார் ஆஃபீஸில் நடந்தது. ஸோ அதுலேயுமே உங்களுடைய பங்களிப்பு இருந்து அப்படின்னு நீங்கள் சொல்லி. இல்லை சாரி, நான் எனக்கு அதுக்கு எனக்கு கூப்பிடலை, என்ன கூப்பிடல, நாங்கள் எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே சேர்ந்து வந்து அவருக்காக வந்து ஒரு விழா எடுத்தோம். உண்மையான வந்து என்றைக்கு ரிலீஸ் ஆச்சோ அன்றைக்காக வந்து அன்றைக்கி வந்து ஒரு இது பண்ணி
எங்களுடைய நாங்கள் ஒன்லி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மட்டும் அதான் அவர் ஒர்க் பண்ண எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்து வந்து அவர் கூப்பிட்டு வந்து ஒரு கெட் டுகெதர் ஒன்று வச்சுட்டு அன்றைக்கி வந்து எல்லாருக்கும் வந்து ஒரே யூனிஃபார்மில் வச்சுட்டு வந்து இதெல்லாம் வச்சு ஒரே மாதிரி டிஷர்ட் போட்டு பாஸ் 25 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் போட்டு எங்கள் எல்லாருமே போட்டு அவர் வர வச்சு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போகணும். சங்கர் சாரே வந்துட்டு 25 வருஷத்தில் 13 படங்கள் அப்படின்றது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கான காலகட்டம் தேவைப்படுது. அவர் கூட வந்த பாலசக்தி வேல், நீங்கள் வசந்த பாலன் சார், எல்லாருமே இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களே. ஸோ இந்த டைம் எடுத்துக்கிறதுன்றது வந்து எந்த டைம் எடுத்துக்கிறதுன்னு கிடையாதுங்க. அதாவது வந்து இப்போ என்ன தெரியுமா, ஒரு சேசிங் தான் இதில். ஏன்னா இப்போ ஒன்று ஒரு சிம்பிள் மேட்ரு, நான் கரிகாலன்ட்டு ஒரு படம், அதுக்கு வந்து முதல்ல வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காக கூப்பிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருந்தேன். சூப்பர்பான முதல்ல வந்து சொன்ன கதை விட்டுட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு கதை எழுதி கொடுத்து அது வந்து வேறு யாரோ டைரக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு, உடனே வந்து என்ன கூப்பிட்டு வந்து இது பண்ணாங்க, நீங்கள் தான் டைரக்டர்னு சொல்லி அதுக்கு அக்ரிமெண்ட் போட்டு இது பண்ண எல்லாமே ரெடி பண்ணாங்க. பண்ணிட்டு பிறகு அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் அவ்வளோ டாப் டு பாட்டம் எழுதியாச்சு. அப்படி ஒரு ஸ்கிரிப்ட், பிரேவ் ஹார்ட், தமிழில் வந்துச்சுன்னா வந்து பாகுபலிக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட் நான் வந்து இன்றைக்கும் வந்து நான் வந்து வெளியில் வெளியிட தயாராக இருக்கேன் நான். அப்படி ஒரு ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு வந்து ஜிவி பிரகாஷ் மியூசிக்கெல்லாம் போட்டு கம்போசிங்கெல்லாம் போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன போயிடுச்சு, இந்த படத்துக்கு பின்னாடி போயிட்டு 1.5-2 வருஷம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து வந்து இந்தியன் 2 வந்து ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டு பிறகு வந்து 3 பேர்கிட்ட வந்து பின்னாடி வந்து இன்றைக்கி நாளைக்கு அடுத்த வாரம் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது, ரீசன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அல்பமாக இருக்கும். இது வளர்ப்பிறை, வளர்ப்பிறை வரும்போது வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு வாங்க. சரி ஓகே, வளர்ப்பிறை அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த அமாவாசை போயிட்டு வந்து வரும்போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு வெயிட்டிங், வளர்ப்பிறை வந்த உடனே வந்து நெக்ஸ்ட்டு சொல்லுவாங்க அக்னி நட்சத்திரம் வந்துடுச்சு சார். அக்னி நட்சத்திரம் வந்துச்சுன்னா அக்னி நட்சத்திரம் முடியறதுக்கும் அதுக்கு ஒரு இது, அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச பிறகு பார்த்தா மறுபடியும் தேய்ப்பறை. இப்படியே வந்து ஒரு 8 மாதம் நான் ஏமாந்துருக்கேன் ஒருத்தன் விட்டாரு. அது வந்து ஒரே நாள் சொல்லிட்டு இருக்கலாம் இல்லை, கதையே கேட்டு ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக படித்து பார்த்து சாங்ஸ் கேட்டு எல்லாமே ஓகே பண்ணி சொல்லிட்டு வந்து கட்டி பிடிச்சி இதெல்லாம் கொடுத்துட்டு வந்து 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 ஒரு 1 ரூபாய் வச்சு ஒரு வெள்ளி காசு வச்சு வந்து காசு கொடுத்தனுச்சுட்டு இன்னைக்கு கொடுக்குற நாளைக்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தன் எட்டு மாதம் ஒருத்தனை வந்து இதே மாதிரி தான் என்னுடைய லைஃப் ஃபுல்லாகவே இது மாதிரி. என்ன தெரியுமா, ஒரு நம்பிக்கை. இதே வந்து வந்து நான் வந்து ஒரு ஹீரோ கிட்ட போய் கதை சொல்லிட்டேன் வச்சுக்கோங்க, ஹீரோ வந்து 1800 ப்ரொடியூசர் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஹீரோக்கு கதை சொல்லும்போது பிரச்சனை இல்லாமல் ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆயிரும். கதையை வச்சுட்டெல்லாம் வந்து இங்கே படம் பண்ணுவோம். இன்றைக்கி இருக்க சூழல் சொல்கிறீங்க, கதையை வச்சுலாம் படம் பண்ணுவோம். பெரிய ஹீரோ கால் ஷீட்டு, பெரிய ப்ரொடக்ஷன் கால் ஷீட் இருந்தால் நம்ம ஒரு படம் பண்ணி முடிச்சிடலாம். யா முதல்ல வந்து ஆர்டிஸ்ட்கிட்ட கதை சொல்லி என்கிட்ட வந்து ரஜினி சார் இருக்கான்னு சொன்னால் வந்து ஒரு 100 ப்ரொடியூசர் இருப்பாங்க. நமல் சார் வந்து கால் ஷீட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க. விஜய் சார் கால் ஷீட் இருக்கேன்னா ஒரு ப்ரொடியூசர், எல்லா ஆர்டிஸ்ட் மட்டும்தான் ப்ரொடியூசர்ஸ். நீ தனியாக கதை வச்சுன்னா எங்களுடைய கதை இதுதான் சார், இந்த கதையை கேட்டு நீங்கள் படம் பண்ணால் அந்த ப்ரொடியூசர் கிடையாது. இது மாதிரி வந்து தொடர்ந்து போய் 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 தான் வந்து காலத்தை தள்ளிட்டு இருக்கோம் அவ்வளோதான். இந்த கரிகாலன் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது விக்ரம் சார் வச்சு பண்ணுற மாதிரி ஒரு 45 நாள் க்ரீன் மார்ட்ல ஷூட் போய் அது எந்த நான் பண்ணல, அது நான் டைரக்ட் பண்ணல, டைரக்ட் பண்ணது வேற ஒரு ஆள். அது நான் சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு டைரக்ட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் என்னாச்சுன்னா இன்னும் என்னென்ன உங்கள் பிரச்சனை என்னென்னா வந்து நான் எழுதின ஸ்கிரிப்டே அவர்கிட்ட போய் ஃபுல்லாக போய் சேரல. நான் எழுதின ஸ்கிரிப்டை எல்லாத்தையும் இது பண்ணிட்டு டைட்டில் போடும்போது, இது படத்தினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது கூட எனக்கு வந்து ஒரு சம் அமௌண்ட் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து வந்து ஒரு டைலாக் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எனக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து கொடுத்துருங்க, டைட்டில் கூட பேர் போடல. அது கேட்கும்போது தான் பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டைட்டில் கூட பேர் போடலன்னா எதுக்கு நான் இந்த ஸ்கிரிப்ட் இவ்வளோ ஒர்க் பண்ணணும், போகணுமா டிசம்பர் மாதம் இதில் போகும்போது கொடைக்கானலில் உட்காந்துட்டு வந்து ராத்திரி போகணும் குளூரில் உட்காந்துட்டு ஏன் இவ்வளோ எழுதணும், நான் எவ்வளோ புக்ஸ் படிச்சிருக்கேனா எனக்கு தான் தெரியும். எனக்கு ஒரு 2 வருஷம் காலி. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கிரிப்ட், இன்னொரு ப்ரொடியூசர் அவராக ஃபோன் பண்ண ஒரு பெரிய கம்பெனியில் கூப்பிட்றாரு. போகிறோம், போந்தமே வந்து வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம். ஓகே சார், கதை சொல்லுங்கள். ஓகே சார், நாளைக்கு நாளைக்கு நான் சொல்கிறேன். ஓகே, கதை சொல்லியாச்சு, கதை சூப்பராக இருக்குது, பிடிச்சிருக்கு, பண்ணலாம். அவ்வளோ அவராக கூப்பிட்டு நம்ம போல் அவராக கூப்பிட்டு சொல்லிட்டு பேருக்கு. அதுக்கப்புறம் அது பின்னாடி அது ஒரு 1.5 வருஷம் கடைசியில் வந்து அவரு பண்ணுற படத்துலையே வந்து நான் மறுபடியும் போந்தமே வந்து ஃப்ரெண்டுக்காக ஒர்க் பண்ணுறேன் சொல்லி ஒரு கோ டைரக்டர் மாதிரி அதில் ஒர்க் பண்ணி அவர் படத்தெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு மறுபடியும் வந்த பிறகு அந்த படத்தை வந்தாங்க. நீங்கள் சொந்த முயற்சியாக மறுபடியும் எதுவும் எடுக்கலையா சார், கரிகாலன் திருப்பி கொண்டு வரலாம் வேறு ப்ரொடியூசர்ட்டு இது அப்ரோச் பண்ணலாம். இதில் என்ன பிரச்சனை தெரியுமா, எதுவுமே ஆரம்பித்த நம்ம போனோன்ட்டு வச்சுக்கேன் இது ஹீரோக்கிட்டே போய் சேரல, இது
விக்ரம் சார்க்கே தெரியல. ஆமாம், நான் அதை என்ன இதை வச்சு நான் என்ன பண்ண இது பண்ண முடியும் சொல்லுங்க. அதை இல்லை, அவர் 45 நாள் நடிச்சாருன்னா அவர் கதை கேட்டிருக்கோம். யார், அவர் நடிக்கவே இல்லையே. 45 நாள் எடுத்ததுல வந்து அவர் நடிச்சது ஒரே ஒரு நாள் தான். நான் போயிருக்க ஒரு நாள் ஷூட்டிங் போயிட்டு தான் இது டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்களே. அதுக்கப்புறம் தான் என்ன ஃபிக்ஸ் பண்ணது. என்ன ஃபிக்ஸ் பண்ண பிறகு வந்து எனக்கு வந்து எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து எனக்கு அக்ரிமெண்ட் போட்ட பிறகு என்னையும் ஹீரோ வந்து கம்யூனிகேட் பண்ணி வச்சிருக்கணும்ல, பண்ணல. இப்போ யாரோட தப்பு, என்னோட தப்பு கிடையாதுல்ல. நீங்கள் ஒரு போஸ்ட்டு அப்படியே போட்டிருந்தீங்க, சினிமா வேண்டுமா பாவங்கள் செய்ய பயப்படக்கூடாது ஆனால் அப்படின்னு மட்டும் முடிச்சிட்டிங்க. அந்த போஸ்ட்டுக்கான அர்த்தம் அது நீங்களாக யோசிச்சு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து அது பட்டால் தான் தெரியும் வந்து. அப்போ எல்லா தமிழ் சினிமாவுக்கு கூட எல்லா இயக்குநர்களுக்கும் அர்த்தம் தெரியும் இல்லையா? அப்போ பட்டால் தான் தெரியும். இதில் இது என்ன என்கிட்ட கேட்காதுங்க அதில். அந்த ஏன்னா வந்து அது உங்களுக்கு புரிஞ்சிச்சுட்டே வச்சுக்கோங்க. இப்போ தெரியாது உங்களுக்கு, ஏன்னா வந்து இந்த வயசில் உங்களுக்கு புரியாது. பட்டு எழுந்திரிச்சிருவாங்க அப்போ தெரியும். முன்னணி நடிகர்களை வைத்து பெரிய ஹிட்டு படங்கள் கொடுத்த இயக்குநர்கள்லாம் தமிழ் சினிமாவில் இருக்காங்களா, நிலையா இருக்காங்களா? இல்லை. ஆனால் இன்றைக்கி சினிமா வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா நிச்சயமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா புது புது இயக்குநர்கள் டெபியூ டைரக்டர்ஸ் அறிமுகம் மாறாங்க, புது கதைகள் வருது, டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகுது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஹிட்டு கொடுத்த இயக்குநர்கள் எங்கன்னா இன்னைக்கு இல்லை. அப்போ எது வளர்ச்சின்னு பார்க்கறது தான் கேள்விக்குறியாகவே இருக்கு. எல்லாமே வளர்ச்சி தாங்க வந்து வந்து இப்போ வந்து இன்றைக்கி புதுசாக டைரக்டர்ஸ் வந்து புதுசாக படம் கொடுத்துட்டு பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இது நிச்சயமாக வந்து வரவேற்க ஒரு விஷயம். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன்னா புது தாட்ஸ் வர்றவங்க புதுசாக இது பண்ணுறாங்க. அதே மாதிரி பழைய டைரக்டர்ஸ் போகிறாங்க அப்படின்னா பழைய டைரக்டர்ஸ் வந்து ஏன் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து அவங்களுடைய அவங்கள அப்டேட் பண்ணலன்றதுனால போகிறாங்க. அவங்கள அப்டேட் பண்ணிக்கணும். இன்றைக்கி படம் பண்ணும்போது வந்து இன்றைக்கி டெக்னாலஜியை வந்து அவங்கள அப்டேட் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் வந்து அவங்க ஜெயிக்க முடியும். ஸோ அவங்களெல்லாம் வந்து ஸ்டஃப் இல்லாத ஆட்கள்னு சொல்ல முடியல, சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஸ்டஃப் இருக்குது, பட் அப்டேட் பண்ணிக்கணும். டெக்னாலஜி வைஸ் அப்டேட் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி சில இதுகள் கிடைக்கும். பட் பழைய மாதிரிலாம் வந்து எதிர்பார்க்கக்கூடாது சில விஷயங்கள் எல்லாமே. அதுதான் உண்மை விஷயம். அப்போ தமிழ் சினிமாவில் சில பாவங்கள் பண்ணால் தான் இயக்குனர் ஆக முடியுன்ற மாதிரி எடுத்துக்கலாமா சார்? அது பாவங்கள் நான் சொல்கிறது பாவங்கள் அப்படின்னு சொன்னால் வந்து எப்படி நான் வந்து தயங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். வந்து தயங்கக்கூடாது அப்படின்னா வந்து எப்படி தெரியுமா, இது வந்து ஒரு ஒரு புலி போந்தமை வந்து ஒரு மானை அடித்து சாப்பிடுதுன்ட்டு வச்சுக்கோங்களேன். அது ரெண்டு வகையில் எடுத்துக்கலாம். பசிக்காக சாப்பிட்றதுடா பாவம் அப்படின்ட்டு அப்படியும் எடுத்துக்கலாம். ஐயோ மான் குட்டி சாவடிச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி அழுதுட்டு அப்படியும் எடுக்கலாம். இந்த இந்த பக்கம் கேமரா வச்சுன்னா இப்படி ஒன்று இருக்குது, அந்த பக்கம் சஜஷனில் கேமரா வச்சு அப்படி ஒன்று இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன நான் சொல்ல வந்த விஷயம் எப்படின்னா வந்து எதை பாவம் அப்படின்னு சொல்கிறேன்னா வந்து ஒரு இதில் உதாரணத்தை சொல்ல வரேன். எனக்கு நான் கேள்விப்பட்ட விஷயம் அது உண்மையாக எனக்கு புரிய தெரியாது. இன்றைய வரைக்கும் பாரதி ராஜாவுடைய படங்களுக்கு வந்து பாட்டு எழுதுறதுக்கோ வந்து அவர் எந்த பணத்தையும் வாங்குறதே கிடையாதுன்ட்டு வைரமுத்தது பற்றி ஒரு கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையோ பொய்யே தெரியாது. வாங்கலையால் வாங்கலைன்னா கூட அவர் ஏதாவது கொடுத்துருக்கலாம், வேறு வழியால் கொடுத்துருக்கலாம், வேறு விஷயம் நடந்திருக்கலாம். அது அது விஷயம். பட் வாங்காமல் இன்னொன்று அவருடைய பாட்டுக்கு மட்டும் பாரதி ராஜாவுக்காக வந்து வைரமுத்து சார் எழுதக்கூடிய பாட்டுக்களை வந்து கரெக்ஷனே வராதான். நான் அவர் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். எங்கள் டைரக்டர் கூட நிறைய வந்து அவர் படங்கள் எழுதியிருக்கார். பாட்டுகளுக்கு நிறைய கரெக்ஷன் வரும், நிறைய போகும், சண்டை வரும், பிரச்சனை வரும். அவருக்கு மட்டும் வரவே வராதான். ஏன்? மரியாதை. அந்த மரியாதையில் வந்து ஒரு அந்த முதல் படத்துக்கு எப்படி பாட்டு எழுதுறதுக்காக வந்து போகும்போது என்ன எழுதினாரோ இன்றைக்கு வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிருக்காரு. அவர் என்ன லிரிக்ஸ், அவர் எந்த படத்தில் எங்கேயுமே யாருக்குமே சொல்லாத கருத்துக்கள்லாம் அவருடைய படத்தில் வந்து அணில் வால் மீச வைக்கிறது வந்து வந்து புலிவால் மீச வைக்கிறதெல்லாம் வந்து எந்த எங்கே எந்தங்கேயும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அணில் வால் மீச வச்ச அண்ணனை விட்டு விட்டுட்டு போ, புலிவால் மீச வச்ச புருஷனை போகவா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு ஒரு படத்தில். அவ்வளோ பெரிய ரசிகன், அவ்வளோ பெரிய இது. அது மாதிரிலாம் ஆட்கள் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல. ஸோ இதில் வந்து நம்ம வந்து வந்து நம்ம கேட்கறது வந்து இது தான். இதில் சிம்பிள், நம்மக்கிட்டே வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிருக்கேன். அவனுக்கு வந்து ஒரு படம் கிடைச்சது போகல, இது பண்ணல, எது சமைக்கும். நாளைக்கு வந்து நம்ம ஒரு படம் பண்ணும்போது சார் இது மாதிரி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்போது உடனே கூப்பிட்டு வேலை செய்யலாம், நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஆனால் யாருக்காவது எனக்கு வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் வந்து நேராக என்னால் முடிஞ்சதான் கொடுத்துருவேன். இதை இதான் இருக்குது, இதை எடுத்துகிட்டு போ, அவ்வளோதான். இல்லை வேலை சரியா வா வந்து வேலை செய்யும், என்னால் இவ்வளோ தான் பிடிக்கும், அவ்வளோ தான் பண்ண முடியும். ஆனால் அந்த கிட்ட கூட உங்களுக்கெல்லாம் கிடையாதா? இதுதான் நான் கேட்டேன், வேறு ஒன்று. அதுதான் வந்து அந்த இருக்காது. பாவங்கள் செய்யணும் வந்து எது பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் இது மாதிரி இருக்கிறவங்க பாவம் செய்கிறவங்களாம் ஜெயிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க தான் சொல்லிட்டு.